அந்த பகுதியை நீ கிழிப்பாங்க அறுத்து எடுப்பாங்க அந்த குழந்தை வருவதற்காக பிறகு தையல் போடுவார்கள் அதெல்லாம் ஒரு தாய் எவ்வளவு சிரமப்படுவா ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அப்ப அந்த மாதிரியான ஒரு குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது இந்த வேதனை வரக்கூடாது என்று ஒரு தாய் வேண்டினால் இறைவனிடத்தில் வேண்டினா அது தப்பா அதே போன்று பெண்களுக்கு மாதவிடாய் நேரம் வருகிறது அந்த மூன்று நாட்கள் அடிவயிறு வழியிலிருந்து அந்த மாதவிளக்கு வெளியே வரும் வரை அவர்கள் துடிக்கிறார்களே அப்ப அந்த பகுதியில் அந்த வேதனை வரக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டது தப்பா அது ஆபாசமா அது வக்கிரமா கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள உங்களுக்கு வேண்டுமானால் அது வக்கிரமாக ஆபாசமாக தெரியலாம் கடவுள் நம்பிக்கை கொண்ட எங்களுக்கு ஆபாசம் கிடையாது அது வக்கிரம் கிடையாது அது மனிதம் நாங்கள் தாயாக பார்க்கிறோம் நாங்க பெண்களை தாயா பார்க்கிறோம் கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் எப்படி பாக்குற துடிக்க வேண்டாமா கிண்டல் பண்றாங்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வயல்வேல் காக்கன்னு சொன்ன என்னப்பா இது கக்கூஸ் போற இடத்தை பாதுகாக்கணும்னு சொல்லணுமா இதுக்கு வேல் தேவையான்னு கேக்குறான் வேணும்டா கடவுள் நம்பிக்கை உள்ள ஏன் கேக்குறான் தெரியுமா இன்னைக்கு ஒரு மனிதன் மலைஜலம் போவதற்கு சிரமப்படுகிறான் என்றால் பயில்ஸ் வந்தவன் போய் கேட்டு பாரு அவனுக்கு தெரியும் அந்த மலம் வரும் பொழுது என்ன கஷ்டப்படுவான்னு எப்படி ரத்தம் வரும்னு எப்படி வேதனை வரும்னு அப்ப அந்த மாதிரி ஒரு பயில்ஸ் வந்தவன் ஒரு மூலம் வந்தவன் அவன் கடவுள் இடத்துல இறைவா இந்த மாதிரி எனக்கு வேதனையை கொடுக்காத காப்பாத்துன்னு கேட்டார் ஆபாசமா அது வக்கிரமா எதற்கெடுத்தாலும் இவர்களுடைய கண்ணோட்டம் என்பது கடவுள் மறுப்பு என்பதை தாண்டி இந்து மதத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்றுதான் இருக்கிறது இது வெறுமனே இந்து மதத்தில் மட்டும் சொல்லலைங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மக்களை பார்த்து சொல்றாங்க உங்களுடைய செருப்பின் வார் அறுந்து விட்டால் அதாவது உடல் உறுப்பு செருப்புடைய வார் எவ்வளவு பெறும் அந்த வார் அறுந்து விட்டால் கூட நீங்கள் உங்கள் இறைவனிடத்தில் அதை கேளுங்கள் அப்ப என்ன சிரமம்னாலும் கடவுள்கிட்ட கேட்கணும் அதன் மூலம் மன ஆறுதல் பெறணும் மருத்துவர் கூட மருந்து தருவார் மன சாந்தியை கொடுப்பாரா மாற்றத்தை தருவாரா அது இறைவன் தான் தருவான் அப்ப இறை நம்பிக்கை உள்ளவர்களை பார்த்து இந்த கடவுள் மறுப்புள்ள கபோதிகள் பெரியாரிஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய கேடுகட்டவர்கள் தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் காரணம் என்ன இந்து சமூகத்திற்கு விழிப்புணர்வு இல்ல இந்து சமூகம் கண்டுகொள்ளாதுன்னு இந்து சமூகமும் விழிப்புணர்வு வரும் இஸ்லாமிய மக்களாகி நாங்களும் இந்து சமூகத்தோடு சேர்ந்து குரல் கொடுப்போம் இங்க உள்ள இந்துக்களையும் முஸ்லிம்களையும் யாராலும் பிரிக்க முடியாது அத முதல்ல இந்த மதத்தை வைத்து பிரியக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் ஒவ்வொரு இந்தியனின் கடமை நான் உண்மையான பாரத தேசத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போம் வாழ்வோம் எல்லா புகழும் இறைவனுக்கு நேசம் கொள்வோம் தேசம் காக்க ஜெய் ஹிந்த்